ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நான் வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. 6 மாதத்துலேருந்தே குழந்தையோட வெயிட் அதிகரிக்க டாக்டர் அதிகமாக கொடுக்க சொல்கிறது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான். அதே மாதிரி ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கோங்க, அதுலேயும் மேலே இருக்கிற தோல் சீவிக்கோங்க. இப்போது இந்த ஆப்பிள் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே நம்ம ரெண்டு ரெண்டு துண்டு தான் எடுத்துக்க போகிறோம், நிறைய எடுத்துக்க போகிறதில்ல. இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து குழந்தையோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவா சேர்த்துக்கலாம். இதை வந்து நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவா நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், மூங்கால். அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துட்டு இது ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு, இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பிள் வந்து ஒரு 10-15 துண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்பிள், ரவா, அதுக்கப்புறம் அந்த மூங்கால் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகட்டும். இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து குக் ஆகிறதுக்கு 1-5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம தாலும் வந்து போட்டிருக்கிறதால பாசிப்பருப்பு வேக 5-6 மினிட்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்பிள், ரவா எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா சாஃப்டாக குக் ஆயிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பிள்லேயும் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸ்வீட் பொட்டேட்டோலையும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்வீட் எதுவுமே போடலை. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 டேட்ஸ் வந்து நீங்கள் இது கூட சேர்த்து குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தை வந்து மிக்ஸியில் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா பியூரி மாதிரி நீங்கள் இதை வந்து ஆற வச்சு மிக்ஸிக்கு மாற்றிட்டு பியூரி பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ 8 மாத குழந்தை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு கொடுக்குறது தான் நல்லது. இதை வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட ஊட்டிவிடலாம். நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்மளோட பேபி ஃபுட், வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃபுட் வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்ச் டைமில் கொடுக்கலாம். டின்னருக்கு கொடுக்கும்போது ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்க்காமல் ஆப்பிள், ரவா, இந்த மூங்கால் இதெல்லாம் சேர்த்து நைட்டு டின்னராக கொடுக்கலாம். நைட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கக்கூடாது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதினா சாதம் செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி போட்டுருங்க. அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து குயிக்காக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக வந்து மிக்ஸியில் எல்லாம் அரைக்க தேவையில்லை. நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் நீங்கள் அரிசி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச அரிசியை போட்டு நல்லா அதை சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சாதம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே புதினா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் சூடான உடனே இது கூட 4 ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட குட்டியாக 1 துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே குட்டியாக சேர்த்துக்கணும் இஞ்சி. இதை சேர்த்துட்டு இது கூட சாம்பார் வெங்காயம் 4 பீஸ் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு 1/3 மிளகு போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4 துண்டு தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் புதினா இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வந்து போட்டுருக்கும். நம்ம புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. புதினா வந்து அந்த பச்சை வாசனை சுத்தமாக இல்லாத அளவுக்கு வதக்கிடணும். இது வதக்க வதக்க கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாயிரும் புதினா. அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது புதினா நல்லா வதங்கின உடனே இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே, இஞ்சி, புதினா, பூண்டு, மிளகு, மஞ்சள் எல்லாமே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு புதினா சட்னி அரைச்சா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சிருந்த சாதம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக குழைவாக வந்து வெந்துருச்சு. இதை நம்ம இடையிலடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புதினா, இதை வந்து நான் இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி வச்சிருக்கேன். இதை இந்த சாதத்து கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 2 மினிட்ஸில் இந்த பேஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டும் வந்து அந்த சாதத்துலேயும் இறங்கிடும். சாதம் ரொம்ப குழைவாக சூப்பராக இருக்கும். சால்ட் மட்டும் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வில் சிம்மில் இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுடைய புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டிவிடலாம், போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரோக்கன் வீட் கோதுமை ரவை இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை ரவை எடுத்துக்கலாம், இல்லைனா இதுக்கு பதிலாக அவல் எடுத்துக்கலாம், இல்லைனா ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வெள்ளை ரவை கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின ஆப்பிள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
அது கூட நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நைட் டைமில் வந்து நெய் கொடுக்கலாமா அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தூக்குவாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நெய் சேர்த்து கொடுங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ இது ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக குலைவாக வெந்து வந்துடும். நான் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த ப்ரோக்கன் வீட் அதுக்கப்புறம் ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக குலைவாக வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடலாம், இல்லைனா மேஷர் ஏதாவது வச்சு நல்லா ஃபைனாக வந்து மசிச்சு விட்டுருங்க. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டு கூட ஒன் ஆர் டூ பல்ஸ் விட்டு கொடுக்கலாம். நான் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மசிச்சுட்டு இப்போ இது கூட நான் கொஞ்சம் சூடான பசும்பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பசும்பாலும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நைட்டு நல்லா தூக்கமும் வரும். பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா பசும்பால் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக சேர்த்து கொடுங்க, இல்லைனா வெறும் ஆப்பிளும் அந்த ரவா மட்டும் போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டால் போதும். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து ஏழு மாதம் குழந்தைகிறது எல்லா குழந்தைக்கும் நைட்டு டின்னராக வந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.